அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு பக்கம் இந்த பெப்சியோட போடுற ஒப்பந்தத்துல இதே மாதிரி பல சங்கங்கள் இருக்கிறதுனால அந்த குழப்பமும் முரண்பாடும் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் மோசடி நடக்குது. அதாவது தயாரிப்பாளர்கள், அப்பாவி தயாரிப்பாளர்கள் ஏமாற்றப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம பல சம்பவங்களும் ஆதாரங்களோட இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சங்கத்துக்கு போய் சார் இந்த மாதிரி மனோபாலான்னு ஒரு டைட்டில் வேணும் சார் அப்படின்னா இருக்கு இல்லைங்கிறத நீங்க அப்பவே லெட்ஜரை பார்த்து சொல்லணும்ல. நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு வாங்க பார்த்து சொல்கிறேன்ட்டு அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்தானே சார் அந்த டைட்டில் வந்து அந்த அவர் வச்சுருக்காரு சார், எனக்கு வந்து மனோபாலங்கிற டைட்டில் இருந்து அந்த படமே என்னால் எடுக்க முடியாது சார், இவர் துடிப்பார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து மணிரத்னம் நம்ம பாலான்னு நினச்சிக்கிட்டு தானே வர்றாங்க. அப்போ உடனே இவர் அப்படியா சார், நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், கொடுத்தாருனா வாங்கி தர்றேன்ட்டு அதுக்கு ஒரு 10 நாள் இழுத்து அதுக்கப்புறம் அந்த சார் எவ்வளவோ கேட்டேன் தரமாட்டேன்றாரு, கடைசியில் ஒரு 1 ரூபா கேட்குறாரு 2 ரூபா கேட்குறாருன்ட்டு அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டைட்டில் கொடுக்குறது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேரில் வந்து அங்கே டைட்டில் யாருமே பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் இதை பரிசோதிப்பதற்காக நம்ம நண்பர் ஒருத்தர் குப்பையாக ஒரு டைட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த டைட்டிலில் எவனுமே படம் எடுக்க மாட்டான். அந்த டைட்டிலுக்கும் அந்த சங்கத்தில் வந்து இதே மாதிரி ஒரு கதையை சொல்லி பணம் கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அப்போ இது வேணாம் சார், நான் இன்னொரு டைட்டில் எடுத்துகிட்டு வரேன்னு இன்னொரு டம்மியான ஒரு டைட்டில் எடுத்துட்டு போனா அதுக்கும் இதே கதையை சொல்றாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய மோசடி. அப்ப இதெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த சங்கங்கள் 3-4 ஒன்னாகணுங்கிறத தாண்டி இந்த விஷயங்கள்லாம் யாராவது ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னா அரசு கையில போயிடணும். புரியுதுல, இந்த டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறத நீங்க அரசு கிட்ட அனுப்பிச்சிருங்க, அவங்க பாத்துக்குவாங்க. அப்படி இல்லையா தயாரிப்பாளர் சங்கம், நீங்கள் 3 சங்கமே பதிவு பண்ணுறீங்களா பண்ணுங்க, ஆனால் உங்கள் சங்கத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க இந்த சங்கத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் வெப்சைட்டில் பகிரங்கமாக போடுங்க. எனக்கு ஒரு டைட்டில் வேணும், நான் போய் அடித்து பார்ப்பேன் இந்த டைட்டில் வேக்கண்ட்டாக யாரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு. ரெட் காட்டணும் பச்சை காட்டணும் அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு வெப்சைட்டில் நம்ம டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் என்னுடைய வெப்சைட் tamilscreen.com அடிச்சிங்கன்னா இல்லைங்க இது வேறு ஆள்கிட்ட இருக்குன்னு வரும். tamilscreen.com கிடையாதுங்க, tamilscreen.net வேணுமான்னு கேட்கும். நீங்க வேணும்னா நெட்டை வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு .com தான் வேணும் அப்படின்னா ஹூ இஸ் ஹூன்னு இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா இது யாரோட டைட்டில், யார் வச்சிருக்கா, எத்தனை வருஷத்துலேருந்து எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் அது போடும். ஸோ அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் இங்கே கொண்டு வரலாம். என்னன்னா இங்கே உள்ள நிர்வாக குழுவில் இருப்பவர்களுக்கு இந்த துறைக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும், இந்த துறையினுடைய தொலைநோக்கு பார்வையில் இந்த துறையை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பதவியில் உட்காந்தோமா நமக்கு ஈஸியாக ஃபைனான்ஸ் கிடைக்கும், இந்த பதவியில் உட்காந்துருக்கோமா இதை வச்சு சேட்டலைட் விற்கலாம் டிஜிட்டல் விற்கலாங்கிறது தான் இவங்களுடைய அதிகபட்ச நோக்கமாக இருக்கு. அதுதான் காரணம். அதே வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, நம்ம இந்த பதவியில் இருக்கிறதுனால பின்னாடியிலேருந்து சட்டையை பிடிச்சி இப்படியே இழுத்து எடுத்துருந்தா செயல்படுறது எப்படி, எங்களால் செயல்பட முடியாது, இழுக்கிறவனும் நம்பாலாக இருக்கேன். ஆமாம், அதுவும் நடக்குது. என்னென்னா இப்போ 2 அணி தேர்தல் நிற்கிறாங்க, நிச்சயமா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அந்த தோத்து போன அணி என்ன பண்றாங்க, அன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து இவங்களை எப்படி பதவியை விட்டு இறக்குறதுங்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. குற்றச்சாட்டு, ஆமா, இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, அதுவும் கேட்கலன்னா காலை பிடிச்சி இழுக்கிறது, இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான செயல்பாடும் கூட இந்த திரையுலகம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இப்ப காலையில நீங்க கவுன்சிலுக்கு வந்தா இன்னைக்கு யார் யார் பஞ்சாயத்தை கூட்டுவா, அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் மைண்டில் இருக்கும். அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணவே தோணாது. ஆமாம், அது ஒரு முக்கியமான காரணம். அதான் இப்போ இந்த FDFS வந்து அது ஒரு பெரிய கலாச்சார ஃபைட்டாக நடக்குது. அது என்ன, அதான் கலாச்சார ஃபைட், அது வந்து கலாச்சார சீரழிவுன்னு வேண்டாம் சொல்லலாம். என்ன ஆனால் என்னன்னா ஒரு மறுக்க முடியாத உண்மை என்னன்னா இதை வளர்த்து விட்டதே இந்த தயாரிப்பாளர்கள் தான். அதுதான் உண்மையான விஷயம். என்னன்னா இந்த FDFS அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும், இந்த அதிகாலை காட்சி நள்ளிரவு காட்சிக்கு வந்து இந்த நடிகர்களே அந்த ஷோவுக்கு போவாங்க அந்த ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு. அப்படி போகும்போது அடடா இந்த படத்துக்கு தனுஷ் வர்றாரு, இந்த படத்துக்கு அவர் வர்றாரு, இவர் வர்றாருன்னு கூட்டம் வந்து அந்த அதிகாலை காட்சிக்கு வந்து ஒரு பெரிய அளவில் போக ஆரம்பிச்சுது. அங்கே போக ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனலும் கேமரா ஊற்றிக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் படம் ஆசம் வேற லெவல் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது அப்படியே பிரபலமாகும் போது இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணாங்க, ஒரு படம் எடுக்கும்போது இவங்களே வந்து ஒரு ஷோவை ஏற்பாடு பண்ணி
இவங்களே அந்த ரசிகரம் பண்ணுற ஆட்களை செட்டப் பண்ணி அந்த தியேட்டருக்கு அனுப்பி இவங்களே ஒரு 10 யூடியூப் சேனலை அனுப்பி அந்த பாசிட்டிவான ரிவ்யூ வர்ற மாதிரியான ஒரு வேலையை பார்த்தாங்க. இப்போ இதை இந்த சர்க்கிளில் இல்லாத மற்ற ஊடகங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நிஜமான ரசிகர்கள்ட்ட போய் கேமரா மைக்கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவன் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குமா, நல்லா இல்லைன்னா முக்கியமா. இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள் பல படங்களுடைய வெற்றியையே பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்து போச்சு. ஆமாம், அப்போ இதை வளர்த்து விட்டதே இவங்க தான். அதான் நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்லது உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் ஒரு செட்டப்பு ரசிகர்களை அனுப்பி அவனை விட்டு பொய் சொல்ல வச்சுங்க. இப்போ மக்கள் வந்து உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அப்போ அதை காட்டி விட்டதே நீங்கள் தான். அதான் அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க. அதான் இப்போ அதே கலாச்சாரம் இப்போ வாரிசு துணிவுக்கு வந்து நிற்குது. இது வந்து எதுக்கு ரெண்டு படமும் வரணும்? ஒரு நம்மளுக்கு அந்த காலத்தில் பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் படமும் வரும், சிவாஜி படமும் பார்த்துருக்கோம், ரெண்டு படமும் நாங்கள் பார்த்துருக்கோம். இது காலையில் பார்ப்போம், அந்த மத்தியானம் பார்ப்போம், அப்படிலாம் இருந்திருக்கு. இப்போ இது எதுக்கு இந்த ஒரு போராட்டம்? பெரிய இது மாதிரி தமிழ்நாடே ரெண்டாம் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்களே எப்படி? அது அந்த ஊடகங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பில்டப்பை வந்து ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு வகையில் நம்மை போன்றவர்களும் ஒரு குற்றவாளி தான், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது, அதை விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா வாரிசுக்கு அதிக தியேட்டரா, துணிவுக்கு அதிக தியேட்டரா, இவருக்கு அதிக தியேட்டரா, இவருக்கு அதிக தியேட்டரான்னு பில்டப் பண்ணி பண்ணி அது ஒரு பெரிய விஷயமாக மாறிடுச்சு. ஆனால் இன்றைக்கி உள்ள நமக்குள்ள ஒரு பெரிய அச்சம் என்ன அப்படின்னா, இரண்டு படங்களும் ஒரே நாளில் வர்றதுனால அன்றைக்கு இந்த அஜித் விஜய் ரசிகர்களால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் கோயம்பேடு ரோஹிணியில் வந்து வாரிசு பேனர் எரிக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. என்னன்னா வாரிசு ஆடியோ லான்ச் அங்கே நடக்குது, இங்கே அஜித் ரசிகர்கள் இந்த பேனர் எரிச்சிட்டாங்க. என்னன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே விஜய் ரசிகர்கள்னு யாரும் கிடையாது, இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்னா அவன் போய் அந்த பேனரை எரிப்பான்ல. அப்ப இது வந்து ரிலீஸ் அன்னைக்கு நடந்துச்சுன்னா யாரு சாதா பேனர், சாதா பேனர், அதுக்கடுத்து ஸ்கிரீனு, அப்படியே தீப்பந்தத்தை எடுத்து உள்ள போனோமா அடுத்த ஸ்கிரீனை தானே எரிப்பாங்க. ஸோ இந்த அசம்பாவிதங்கள்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இவங்களே பேசி முடிச்சிருக்கல, நான் இந்த வாரம் வர்றேன், நீங்க அந்த வாரம் வாங்க. என்ன நஷ்டம் ஆகிட போது? உங்க படத்தை பார்க்கவும் மொத்த பேர் தயாரா இருக்காங்க, இந்த படத்தை பார்க்கவும் மக்கள் வந்து தயாரா இருக்காங்க. நீங்க தனித்தனி நாட்கள்ல வந்திருக்கலாம், ஒரே நாள்ல வர்றதுனால கலெக்ஷன் பெரியதே. வியாபாரிகளுக்கு ஏற்படுற நஷ்டம் நம்ம அதை பத்தி கவலைப்படல, ஆனா இந்த மக்களுடைக்கு உயிர்ச்சேதம் வந்துடக்கூடாது, அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். இன்னும் உங்களுக்கு தெரியும், 80s 90s எல்லாம் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் 10 படம் 12 படம்லாம் வந்துருக்கு, எல்லா ஹீரோடைய படமும் வரும். பிரபுசார் படம் வரும், சரத்குமார் படம், விஜயகாந்த் படம், சத்யராஜ் படம், கார்த்திக் படம், எல்லா படமும் இருக்கும். ஆனால் அந்த போக்கு வந்து சமீப காலமாக இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பத்தில் இருந்த எந்த போட்டியிலையும் போய் இறங்கி அவரை வீழ்த்தி நம்ம ஜெயிக்கணுங்கிறத தாண்டி நம்ம மட்டுமே ஒத்தையாக ஓடி கப்பு வாங்கணும் அப்படிங்கிறத பல வருஷமாக பழக்கப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு அதை மீறி வந்து ஒரு ரெண்டு படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது எதுக்கு ஒரு உலகத்திலேயே ஒரு புது விஷயமாக எல்லாருக்குமே தெரியும். அதான் இப்போ என்ன ஆகுதுன்னா சார், வந்து ஐயோ ஏப்ரல் 14th வராங்க, ஜனவரி 14th வந்துடாதீங்க, அவர் வர்றாரு, பெருசு இறங்குது, ரெண்டு பெருசு இறங்குது அப்படின்னு பயமூர்த்தி சிறுபட தயாரிப்பாளர் 26 கூட வராதிங்க, அவர் வர்றாரு, அது 26 தாண்டி போகும் போல இருக்கு ரெண்டு படம் அப்படின்னு சொல்லி 26 வரணும் பிப்ரவரி ஓடி விரட்டுறாங்க. இது ஒரு மாதிரி இல்லை. நிச்சயமா அதான் எல்லா துறையிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த வலியவன் வெல்வதும் எளியவன் வீழ்வதும் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த திரைப்பட துறையிலையும் அது இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான். இப்போ இவங்களுக்கு தெரியுமில்ல, இப்போ அஜித் விஜயே எடுத்துக்கோமே, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம படத்தினால வந்து இவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தெரியும் போது இப்போ இவங்களே நம்ம பிஸ்னஸை கம்மியாக பண்ணுங்க, நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் கம்மியாக போடுங்கன்னு சொல்லலாமே. ஆனால் இவங்க என்னென்னா அவரை நம்ம மிஞ்சிடும், இவருக்கு என்னென்னா அவரை நாம் மிஞ்சிடும் அப்படிங்கிற வந்து அந்த ஈகோ தான் இதுக்கெல்லாமே காரணம். இவர்களுடைய அந்த தொழில் போட்டியில் அந்த சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் வந்து காணாமல் போகிறாங்க. ஆமாம், இப்போ கூட இந்த 30ஆம் தேதி வர படங்கள் வந்து 2 வாரம் தான் தருவோம், இஷ்டம் இருந்தால் சைன் பண்ணுங்கன்றாங்க. அப்படியா? அது நல்லா இருந்தால் கூட ஓட்டுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த 2 வாரம் ஓடுனா போதும்னு நினச்சிக்க உள்ள நுழையிறவங்க தான் இப்போ வராங்க. இப்போ அது அந்த மாதிரி கம்பல்ஷன் வந்து ரொம்ப வருது. படம் நல்லா ரொம்ப ஹைப்பாக இருந்தால் கூட நாங்கள் ஓட மாட்டோங்க, 2வது வாரம் தூக்கிடுவோம், 14ஆம் தேதி நாங்கள் 12ஆம் தேதியே தூக்கிடுவோம் உங்கள் படத்தை அப்படின்றாங்க. இது என்ன சார், இது ரொம்ப இல்லை, ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான். என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் யார் ஒழுங்குபடுத்தணும்? நிச்சயமாக தயாரிப்பாளர்கள் தான். அட்லீஸ்ட் கூட்டமைப்பான்னு பண்ணணும்,
கூட்டமைப்பு அப்படிங்கிறது பண்ணாது. கூட்டமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுங்க வெளிப்படையா பேச முடியாது. ஆனா தயாரிப்பாளர்கள், ஏன்னா உங்களுடைய ப்ராடக்டை வச்சுதானே அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆமா, என்ன உங்களுடைய பொருள் இல்லைன்னா இப்ப தியேட்டர் வந்து சும்மா தானே இருக்கும். அப்ப அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்க தானே. என் படத்தை இத்தனை நாள் ஓட்டணும், என் படத்துக்கு இத்தனை ஷோ வேணும், நாம தானே கேட்கணும். இப்ப நீங்க திரைப்படம் கொடுக்கல அப்படின்னா தியேட்டர்கள் என்னத்தை போட முடியும்? ஐபிஎல்ல போட முடியும்? நிச்சயமா முடியாது. இங்க என்ன அப்படின்னா, தயாரிப்பாளர்கள் தான் முதலாளி, அவங்க தான் முதலீடு பண்ணுறாங்க, அவங்க தான் அநியாய வட்டி கேட்டு படம் எடுக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறவங்களும் அவங்க தான் இருக்கணும். ஆனால் இங்கே துரதிருஷ்டவசமாக அவங்களுடைய லகானை வந்து ஒரு கட்டத்தில் அவங்க வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து யார் யார் கைக்கோ போயிடுச்சு, பட தயாரிப்பு. ஆமாம், பட தயாரிப்பில் வந்து தயாரிப்பாளருடைய லகான் வந்து நடிகர்கள் கையிலையும், அதில் ஒரு கயிறு வந்து இயக்குனர் கையிலையும் போயிடுச்சு. அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் இந்த படம் போகும். படம் ரிலீஸ் அந்த எக்ஸிபிஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தியேட்டருக்காரங்க கையிலையும் விநியோகஸ்தர்கள் கையிலையும் போயிடுச்சு. அது உண்மையிலே ஒரு துரதிருஷ்டவசமான சூழல் தானே. ஆமாம் ஆமாம். இப்போ என்ன ஆகுதுன்னா சார், இப்போ பேக்கேஜ்னு பேசுகிறாங்களே சார், அது என்ன? அது எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் நாங்களே எங்களுக்கு தெரியாத ஒரு, நீங்கள் ஹீரோ நான் டைரக்டர்னா இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேக்கேஜாக இவ்வளோ பண்ணி கொடுத்துருவோம், அது என்னது எனக்கு இப்போ புரியல. ஒரே சிரிப்பாகவும் வருது நம்மளுக்கு. அதான் எல்லாமே வந்து தயாரிப்பாளர்கள் தான் காரணம். நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கு சினிமாவில் வந்து பல சீர்கேடுகள் நடப்பதற்கு இவங்க தான் காரணம். என்னென்னா, இவங்க வந்து அவங்களுடைய அந்த பிடியை வந்து இருக்குன்னு, அது இருக்குனது தான் எல்லாத்துக்குமே காரணம். அவங்க கையை இவங்க கையின்னு கை ஓங்கி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பேக்கேஜ் நிலைமைக்கு வந்துருச்சு. முன்ன பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் தான் பேக்கேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தார், பாடலாசிரியருக்கு நானே கொடுத்துட்றேன், பாடுறவங்களுக்கும் கொடுத்துட்றேன், மியூசிஷியனுக்கு கொடுத்துட்றேன்னு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குவாங்க. ஆமாம், அதெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கேஜ் வந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதுதான் இது எல்லாமே இந்த தயாரிப்பாளர்கள் உட்காந்து நம்ம கையை மீறி இதெல்லாம் போயிட்டு இருக்குங்கிறத இந்த கட்டத்திலேயாவது இவங்க வந்து உணரணும். அதுதான் என்னென்ன பேக்கேஜ்னு பேசுகிறாங்களேன்னா, இப்போ அந்த கலாச்சாரம் ரொம்ப சீர்கேடாக போயிட்டுருக்கு, அது கரெக்டாக அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மீடியேட்டர் சொன்னார், உங்களை பேக் பண்ணி அனுப்புகிறாங்க சொல்கிறாங்க. அதுதான் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையாக தெரியுது. அது வந்து கொஞ்சம் கலாச்சார இதுவாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ரேட் ஆஃப் இது இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து அவங்கள இவரை தாண்டி அவர் அவ்வளோ கோடின்னு தேடுறது அவங்களோட நிதர்சனமான வியாபாரம் தெரியாமல் கேட்குறதா, இல்லை என்ன சார் இது நம்பரிங்க்காகவே ஓடுறாங்களே? இது உண்மைதான். அது என்னன்னு சினிமாங்கிறதே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், அது எல்லா தொழிலுக்கும் உள்ளது தான், சினிமாவுக்கும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, அவர்களுடைய டிமாண்டை தாண்டி சம்பளம் கேட்குறாங்க. அதுதான் விஷயம். எப்பயுமே வந்து வியாபாரத்தை வச்சு தான், வியாபாரம் நடக்கலை அப்படின்னா தயாரிப்பாளர்கள் போக மாட்டாங்க தான். ஆனால் சமீப காலமாக அந்த கணிப்புகளையெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ விஜய் நம்ம பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. விஜய் வந்து ஒரு படத்தில் 50 கோடி வாங்குறாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டருக்கெல்லாம் 50 ரூபா ஷேர் கிடச்சிது அப்படின்னு தெரிஞ்சால், அடுத்த படத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த ஷேர் என்ன கலெக்ட் பண்ணிச்சோ அந்த இதுக்கு இவருடைய சம்பளத்தை ஏற்றிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த படத்தை அதை விட அதிக விலைக்கு வாங்குறாங்க. அந்த பணம் இவங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா, நீங்கள் 100 ரூபா டிக்கெட்டு 120 ரூபா டிக்கெட்லாம் விற்க முடியாது. 1000 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபா டிக்கெட்னு போட்டு தான் அந்த காசவே எடுக்க முடியும். நாள்கள் வேற ஜாஸ்தி ஓடணும். ஆமாம், அது ஒரு பக்கம். இப்போ மொத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சார், இந்த படம் வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கெல்ல 70 கோடி ரூபா ஷேர் கொடுத்துருக்கு, அப்படியா அடுத்த படத்தில் நம்ம சம்பளம் 70 கோடி. ஸோ இந்த மாதிரி இவங்க ஏற்றி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நடிகருடைய சம்பளங்கிறதே 100 கோடியை தாண்டி போய் நிற்கிது. ஆமாம். ஏன்னா என்னதான் வியாபாரமாக இருந்தாலும், நீங்கள் 70 ரூபா பணம் போட்டு படம் எடுக்கிற அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் கிடைக்கணும்ல. அவருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் கூட லாபம் கிடைக்கல, ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே ஒரு வைத்தறிச்சலாக தான் இருக்குது. பார்க்குற நமக்கே எப்படி இருக்குது, அள்ளி கொடுக்குற தயாரிப்பாளர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப பாவம் பாவம். இதில் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கா, 10% இந்த ஃப்ரண்ட்டு, 50% இந்த மிடில், அப்புறம் ஆஃப்டர் பிஃபோர் த ரிலீஸ் தான் பாக்கி கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருக்குது. இப்போ வந்து இங்கே இன்னொரு போட்டி ஒன்று நடக்குது, சிங்கிள் தியேட்டர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ். அது என்ன சார் அது? தியேட்டர் தான் ஆனால் என்ன அப்படின்னா, இந்த இளம் தலைமுறை ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, முக்கியமாக இந்த 2K கிட்ஸ்லாம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் தியேட்டருக்கு வர்றதையே கௌரவ குறைவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மல்டிப்ளெக்ஸில் போய் படம் பார்த்தா தான் அவனுக்கு படம் பார்த்த திருப்தியே இருக்குது. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா, இந்த சிங்கிள் தியேட்டர்களில் ஒரு படத்தை போட்டோம்னா அங்கே வந்து கலெக்ஷன் கம்மியாக இருக்குது. அதே மல்டிப்ளெக்ஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஷேர் நிறையா வருது, நல்ல கலெக்ஷன் இருக்கும். அப்போ என்னன்னா, இந்த பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்களுடைய படங்களுடைய சாய்ஸுங்கிறது மல்டிப்ளெக்ஸாக இருக்குது.
இப்போ உதாரணத்துக்கு வடபழனி ஏரியான்னு வச்சுக்கோமே, பலாசா தியேட்டர் இருக்கு, ஆப்போசிட்ல கமலா தியேட்டர் இருக்கு. ஆனா இவங்க பெரிய ஆர்டிஸ்ட் படம் பாத்தீங்கன்னா பலாசாவில்தான் வரணும்பாங்க, கமலா தியேட்டரா வேணாமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஆடியன்ஸுடைய தேர்வும் அப்படிதான் இருக்கு. அவன் வந்தா கூட ரைட் சைட்ல இருக்கிற கமலா விட்டு லெப்ட் சைட்ல உள்ள பலாசாக்கு தான் போறான். ஸோ அந்த மாதிரி மாறினதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த மல்டிபிளக்ஸ்க்கு வந்து ஒரு டிமாண்ட் உருவாயிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு தான் தெரியும். சிங்கிள் தியேட்டர் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து அதிக ஷேர் வரும் உங்களுக்கு, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தருவாங்க. ஆனாலும் இந்த கௌரவத்துக்காக அங்கே இவங்க போய் படத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மல்டிப்ளஸுக்கும் போது ஒரு கூடுதல் வசதி என்னன்னா 4 தியேட்டர், 5 தியேட்டர், 10 தியேட்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு பெரிய டிமாண்ட் வரும்போது டப்புன்னு அவங்க மற்ற ஸ்க்ரீனையும் இந்த படத்துக்கு ஒதுக்கிடுவாங்க, அப்போ கூடுதல் காசு கிடைக்கும். சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் அதுக்கு வழி கிடையாது, படம் ஓடினாலும் ஒரே ஸ்கிரீன் தான், படம் ஓடலைன்னாலும் ஒரே ஸ்கிரீன் தான். ஸோ இதெல்லாம் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை முன்னே வந்து நம்மளை காப்பி வந்த பிறகு காப்பி வந்து வெளியூருக்கெல்லாம் போகிறதுன்னு ஃபஸ்ட்டு நாகர்கோவில் டிகே ஏரியா அதெல்லாம் அங்கே லாஸ்ட்லேருந்து அப்படி வந்துகிட்டே அதே வந்துட்டு சிட்டியில் காலையில் கொடுப்பாங்க, அது இருந்தது. இப்போ கேடிஎம் ரிலீஸ் ஆகுறதே பெரிய விஷயமா பாடுது சார். ஆமாம், கேடிஎம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற அதையெல்லாம் ட்விட்டரில் போடுறானுங்க. சற்று முன் வந்து இந்த படத்தினுடைய கேடிஎம் இதாச்சு. ஆமாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்க்கும்போது நமக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கு. என்னென்னா இதை வந்து யார் பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேசணும். ஒரு மீடியேட்டர் வந்து இன்னொரு மீடியேட்டர்கிட்ட சொல்லலாம், சார் இது மாதிரி வாரிசு படத்தினுடைய கேடிஎம்லாம் போயிடுச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பன் ஆகிடும், இவங்க பேசலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது அவங்க தொழில் சார்ந்த விஷயம். ஏன்னா இவன் 4 ஏரியாவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை கமிட் பண்ணி விட்டுருப்பாங்க, அவங்க 4 ஏரியாவுக்கு கமிட் பண்ணி விட்டுருப்பாங்க. இங்கே என்ன சிக்கல்னா இதையெல்லாம் ரசிகன் பேசுகிறான். அதான் அவனுடைய வேலையே கிடையாது. உன் வேலை என்ன, நீ போ தியேட்டருக்கு காசு கொடு, படத்தை பாரு, நல்லா இருந்தால் விசிலடி, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் முன்னால் தையான்னு டான்ஸை போடு, வீட்டுக்கு வா. ஆனால் இவன் வந்து கேடிஎம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஏன் இன்னும் கேடிஎம் போகலை, இதையெல்லாம் இவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு ஷோவே முடிஞ்சிருக்காது. உன்னை இவன் சூப்பர் ஹிட்டு இவரே போட்டுருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஷோ ஓடிக்கிட்டு இருக்கோம், 100 கோடி கிளப்பில் சேர்ந்தது இவர். இந்த மாதிரி தனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இந்த ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய துயரம், அருவறுப்பாக இருக்கும், ரொம்ப அருவறுப்பாக இருக்கு. அதை இந்த ஹீரோக்கள் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பல ஹீரோக்கள் இந்த ஐடி விங்னு சொல்லப்படுற அந்த இணைய கூலிப்படையை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா இதனால எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருமா? நம்ம எத்தனை படம் பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு படம் வந்தது, அந்த படத்தை போய் பார்த்தோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த படம் 1 ஷோ ஓடுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு படமாக இருந்தது. இத்தனைக்கு ஒரு முன்னணி ஹீரோ நடித்த படம் தான். அடுத்த நாள் பார்த்தா இதில் அமோக வெற்றி, இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு அவர் போட்டு வச்சு விளம்பரம் கொடுக்குறாங்க. படத்தை ஓட வைப்பதற்கு இந்த மாதிரியான பொய்கள்லாம் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் வந்து அது வேற மாதிரி விளைவை ஏற்படுத்துது. அது எல்லாமே பின்னால் வந்து இந்த துறைக்கே வந்து ஒரு பெரிய ஆபத்தாக முடியும். அதை வந்து யாருமே புரிஞ்சுக்கல. இப்போ வாரிசு துணிவில் கூட இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னா தியேட்டர்காரங்களாம் நான் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் டிசைட் பண்ணுறவங்க கெப்பாசிட்டி இல்லை. அது அந்த ரெண்டு இப்போ ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணணும், யாரது முதல்ல இறங்கணும், யாரது 2வது இறங்கணும், யாரது 9 மணிக்கு போடணும், யார் 10 மணிக்கு போடணும், அவங்க தான் டிசைட். இது சொல்லி கிளப்பி விட்டோன்னா இப்போ என்னாச்சு, 9 மணியா 10 மணியா சண்டை ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு அந்த அந்த பொங்கல் அந்த 4 நாளும் வெடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக இல்லை. ஆமாம், ஏன்னா சினிமா வியாபாரத்துக்குள்ள இப்போ வந்து அரசியலும் புகுந்துருச்சு. ஆமாம், அதுதான் சிக்கல். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 ப்ரொடியூசர் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரொடியூசர் அவர் படத்தை இந்த ஷோ போடுங்க பாரு, இந்த ப்ரொடியூசர் அவருடைய படத்தை இந்த ஷோ போடுவோம் பாரு, அதோட பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து இன்னொரு சக்தி இந்த படத்துக்குள்ளே வர்றதுனால இப்போ எல்லாருமே வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, ரியல் கேடிஎம்மே இவங்க தான் என்ன. ஸோ அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுடைய சிண்டை கொண்டு போய் நீங்களே அவங்க கையில போய் கொடுக்குறீங்க. கரெக்ட் தானே? 5 வருஷம் நீங்க இன்னொருத்தவர் கையில சிண்டை கொடுத்துட்டு அதுக்கு 5வது வருஷம் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் ஐயோ இப்படிலாம் நடந்துச்சுன்னு கதறுவாங்க. எதுக்கு நீங்க தொழிலா பண்ணுங்க, அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுல்ல. அதான் கரெக்ட். இப்போ வந்து டாமினேட்டிங் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஒருத்தருக்குள்ள, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அந்த ரெட் ஜெயிண்ட்டுக்கே எல்லா படமும் போகுது, எல்லாம் வர படங்கள்லாம் சின்ன படமா இருக்கட்டும் பெரிய படமா அதுவா இருக்குது. இது என்ன சார், ஆக்சுவலா அவங்க சொல்றாங்க நாங்க யாரை தேடி போறது இல்லைன்றாங்க, ஆனா வெளி பார்வைக்கு வேற மாதிரி இருக்கு. நிச்சயமா, அதாவது என்னன்னா இந்த கடந்த 10 வருஷமா
உதயநிதி ஸ்டாலின் இதே திரைத்துறையில் தானே இருந்தார். அவரை நேரில் பார்த்தா கூட பல பேர் மூஞ்ச திருப்பிட்டு போனாங்க, வணக்கம் கூட வைக்க மாட்டாங்க, அப்படி தான் அவரை ட்ரீட் பண்ணாங்க. இன்றைக்கி ஆட்சி மாறினதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பவர் வந்ததாக இவங்க நினைக்கிறாங்க. கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிண்டிகேட் வந்து இந்த இவங்களை வந்து கையில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு விநியோகஸ்தர், அவருக்கு 50 தியேட்டரு, இவர் ஒரு 100 தியேட்டர் வச்சுருப்பாருன்ட்டு இவங்க எல்லாரும் பேசி அவங்க எந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் ரிலீஸ் ஆகும். அவங்க எப்போ தயாரிப்பாளருக்கு ஷேர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் கழிச்செல்லாம் பல தயாரிப்பாளர்களுக்கு ஷேர் வரவே இல்லை. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7, 8, 9 பேர் சிண்டிகேட்டாக அமைச்சு என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணாங்களோ அது இன்றைக்கி ஒற்றை விநியோகஸ்தர் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆனால் நீங்கள் ரெட் ஜெயின் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிண்டிகேட் கிட்டே இருந்து தயாரிப்பாளர்களை ஒரு காப்பாற்ற வந்த தேவதூதர்கள் மாதிரி தெரிஞ்சுது. இன்னும் சொல்ல போனால் அடடா இது வந்து ஒரு வரம்ங்கிற மாதிரி சொன்னவங்கள்லாம் உண்டு. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நாம் கேள்விப்படுற தகவல்கள் வந்து இது அப்படியே சாபமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னென்னா தயாரிப்பாளர்கள் இவங்களை தேடி போய் படங்களை கொடுத்து என் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னது போக வேற ஒருத்தருக்கு விற்கப்பட்ட படத்தையும் இவங்க இடையில பூந்து வாங்குற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. இது வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. ஆனால் மக்கள் மத்தியில் வந்து அந்த நிறுவனத்துக்கு தானே கெட்ட பெயர், அதன் மூலம் உதயநிதிக்கு தானே கெட்ட பெயர். ஸோ அவர் வந்து இந்த கட்டத்திலையாவது சுதாரிக்கணும். இல்லைனா அந்த முன்னாள் தேர்தலில் வந்து எப்படி திமுக தோல்வி அடைவதற்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை இவங்க கையில் வச்சுருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு காரணமாக இருந்துச்சு. அது வந்து 2026 தேர்தலையும் வந்து எதிர்நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சினிமா ஆரோக்கியமாக மாற, இப்போ ஆரோக்கியமாக கொஞ்சம் சீனித்து கிடக்குன்றாங்க, அது ஆரோக்கியமாக மாற என்ன தான் சார் செய்யணும்? என்ன செய்யணும் அப்படிங்கிறதை தாண்டி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா அதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கும். என்னோடய பார்வையில் என்னென்னா சினிமா வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அது ஒரு கலை அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தது, அதுக்கப்புறம் அது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வியாபாரமாக மாறிச்சு. ஆனால் இன்றைக்கு சினிமா வந்து ஒரு சூதாட்டமாக மாறிடுச்சு, அதுதான் ரொம்ப ரொம்ப உண்மை. என்ன தான் படத்தை போட்டு நம்ம வந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம் அதன் மூலம் லாப நஷ்டம் என்றாலும் இன்றைக்கி வந்து அது ஒரு மிகப்பெரிய சூதாட்டம். ஒருத்தர் எத்தனை கோடி போட்டு படம் எடுத்தாலும் சரி அதை ரிலீஸ் பண்ணி படம் ஓகே அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாக் பாட்டு, இல்லைன்னா மொத்தமும் போயிடுங்கிற மாதிரியான ஒரு கட்டத்தில் போயிடுச்சு. இப்போ இதையெல்லாம் சரி பண்ணி 80களில் இருந்த மாதிரி 90களில் இருந்த மாதிரி இதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நம்மளை அடிக்க வருவாங்க. ஆனால் யாருமே அதுக்கு வந்து தயாராக வரமாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படமே 500 தியேட்டர் 600 தியேட்டருங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்திலலாம் அதிகபட்சம் ஒரு 20 பிரிண்ட் இருந்தாலே பெரிய விஷயம், 25 பிரிண்ட்டுங்கிறதே சாதனையாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாரும் பொழைக்கலாம், இந்த நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸை குறைங்க அப்படின்னு சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? என்ன காரணம்னா சினிமாங்கிறது அந்த வியாபாரத்தை தாண்டி வேற ஒன்றா போயிடுச்சு. என்ன காரணம்னா இப்போ ஒரு ஹீரோவுக்கே 100 கோடி 150 கோடி சம்பளம், படத்தினுடைய பட்ஜெட் 250 கோடி அப்படிங்கும் போது இவங்க வந்து ஒரு 100 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து அந்த காசை எடுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ நம்ம போட்ட முதலீட்டை 1 வாரத்தில் எடுக்கணும், 5 நாளில் எடுக்கணும், 10 நாளில் எடுக்கணுங்கும் போது இப்போ நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் அதிகப்படுத்துறது தான் அவங்களுக்கு தெரிந்த ஒரு வழியாக இருக்குது. இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா மற்ற தயாரிப்பாளர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, சின்ன பட தயாரிப்பாளர்லாம். இப்போ எல்லாரும் லாபம் அடையணும் அப்படின்னா இந்த பெரிய படங்களுடைய நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸை குறைக்கணும், அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இது நம்ம வேணால் பேசிக்கலாம், இது வர்றதுக்கு இப்படி வரணும், இது வரணும்னா இது நடக்கணும் அப்படின்னா. ஆனால் இப்போ இதில் யதார்த்தத்தில் சாத்தியம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு தீபாவளி பண்டிகை அப்படின்னா நம்ம வந்து ஒரு டி நகர் பக்கம் போனோம் அப்படின்னம்னா எல்லா கடையிலையுமே கூட்டம் இருக்கும். ஆமாம், போத்தீஸ்லேயும் கூட்டம் இருக்கும், போத்தீஸ் வாசல் உள்ள பிளாட்ஃபார்ம் கடையிலையும் கூட்டம் இருக்கும், அதை விட ஒரு சின்ன 10க்கு 10 கடையிலையும் கூட்டம் இருக்கும். ஸோ அதுதானே சரியான வணிகமாக இருக்க முடியும். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா போத்தீஸில் மட்டும் கூட்டம் இருக்குது, மற்ற எல்லா கடையும் வெறிச்சோடி கிடக்கு அப்படிங்கிற சூழல் தான் இங்கே இருக்குது. பட் இது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக இது கொஞ்சம் திருத்தணும். அண்டு வந்து இது கூட்டணி மூலமாக தான் பண்ணணும், கூடி உட்காந்து எல்லாரும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயமாக மாறுது. கண்டிப்பாக பேசணுங்கிறது ஒரு முக்கியமான கொள்கையாக இருக்குது. கண்டிப்பாக பிஷ்மி நீங்கள் நேரில் வந்திருந்து இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நாளாக உங்களை பேட்டி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா பத்திரிக்கையாளராகவே எடுக்கணும் தனியாகவே, அது தாண்டி இதுலேயும் நீங்கள் முன்னணியில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.